ஏர்டெலோட காலர் டியூனை எப்படி வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய டயலர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க, *121# அப்படின்ற மாதிரி டயல் பண்ணிடுங்க. டயல் பண்ணதுமே கீழே ஓகேக்கும், ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும், இதில் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சென்ட் வந்து கொடுத்துருங்க. இதில் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, 2ல வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் ஏ சர்வீஸ் அப்படின்னு இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல 7 வந்து கொடுக்குறப்ப அதர் சர்வீஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக வந்து அந்த நம்பரை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர்டெல் காலர் டியூன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்துருப்பீங்க ஏர்டெலோட காலர் டியூனை எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.